வணக்கம். சித்த மருத்துவம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிற மூலிகை மிளகு தக்காளி. மிளகு தக்காளி மூலிகை வந்து இதனுடைய தாவரவியற் பெயர் சொலனம் நைக்ரம். இதில் வந்து ரெண்டு இனங்கள் இருக்குது, ஒன்று சிவப்பு மணித்தக்காளி, மற்றது கருப்பு மணித்தக்காளி. ஆனால் இதை ஒரிஜினல் நேம் மிளகு தக்காளி. இதுண்ட பழங்களை வச்சுக்கொண்டு தான் ரெண்டு விதமாக பிரிப்போம், ஒன்று கருப்பு நிற பழங்கள், மற்றது வந்து சிவப்பு நிற பழங்கள். இந்த கருப்பு நிற பழங்களுடைய மிளகு தக்காளிக்கு மருத்துவ பண்புகள் கூட இந்த மூலிகை வந்து ஒரு செடி இனத்தை சேர்ந்தது, நல்ல நிழல் உள்ள பிரதேசங்களில் நன்றாக வளரக்கூடியது. இந்த குருவியல் சாப்பிட்டுட்டு இந்த பழம் போடுற இடமெல்லாம் உங்களோட வீடு முழுக்க நல்ல நிழலான ஈரளிப்பான இடத்துல நல்லா செழித்து வளரும். இந்த வயிற்று புண்ணுக்கும் வாய்ப்புண்ணுக்கும் மிகவும் ஒரு இன்றியமையாத ஒரு மூலிகை. இது எப்படி எடுக்கலாமென்றால் உணவில் கூட நீங்கள் எடுக்கலாம், அல்லது மருந்தாக எடுக்கலாம், குடிநீராக எடுக்கலாம். உணவில் நீங்கள் பச்சையாக இந்த பழங்களை முதல் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு பழக்கி கொள்ளணும், பச்சையாக சாப்பிட. இந்த பழங்கள் கருத்திருக்கு, இதில் காய் பச்சையாக இருக்குது, கொத்து கொத்தாக பழங்கள் வரும். இந்த பழம் பழுத்து வரைக்கில் கருப்பு நிறமாக வரும். அந்த கருப்பு நிற பழங்களை பச்சையாக சாப்பிட்டு கொண்டு வந்தாலே வாயில் ஏற்படுற துர்நாற்றம், வாய்ப்புண், வயிற்றுப்புண் அவற்றை ஆற்றக்கூடியதாக இருக்கும். மற்ற இந்த பழங்களை வந்து நாங்கள் வத்தலாக்கியும் எடுக்கிற நாங்கள். அதுக்கு முதல் இந்த இலைகளை நீங்கள் சம்பல் அல்லது பச்சடி துவையல் செய்தும் சாப்பிடலாம். மற்றது துவரம் பருப்பு அல்லது பாசிப்பயிறு சமைக்கல, அந்த பயிறு அவிஞ்சு கொண்டு வரையக்கில் இந்த இலையையும் போட்டு நல்லா கடைஞ்சு இதை நீங்கள் பாசிப்பயிறு அல்லது துவரம் பருப்பில் சேர்த்து சமைச்சு சாப்பிடக்கில் அந்த கறி அந்த பருப்போட சேர்ந்த அந்த இலை சேர்ந்த கறியில் நெய் ஊற்றி சாப்பிடணும். நெய்யை நீங்கள் சாப்பாட்டில் சேர்க்க முன்னம் நெய்யை உருக்கி போட்டு சேர்க்கணும். நெய் வந்து நல்ல தீவன பாசனம். அவை குடல் சம்மந்தப்பட்ட எந்த கோளாறுகள் இருந்தாலும் வேரத்திலே ஒரு 4-5 தடவையாவது இந்த மிளகு தக்காளின்ற கருப்பு மிளகு தக்காளின்ற இலைகளை தாராளமாக பயன்படுத்த வேண்டும். இந்த கச நோய் உள்ளவர்கள், டிபக்ளோசிஸ் கச நோய் உள்ளவர்களுக்கு நாங்கள் இந்த கொத்தாக நிறைய பழங்கள் செடி முழுக்க கிடைக்கும். அந்த பழங்களை நல்லா சேகரித்து அதை வந்து நெய்யில் அந்த உலர்த்தி போட்டு நெய்யில் பொறிச்செடுத்து பயன்படுத்துவோம். அப்படி இல்லையெண்டா இந்த பழங்களை எடுத்து நல்லா உலர்த்தி போட்டு மோரில் அல்லது புது தயிரில் போட்டு அவிச்செடுத்து அதை நாங்கள் வத்தலாக்கி வச்சுக்கொள்ளணும். நீங்கள் இந்த மிளகு தக்காளி காய் வத்தல்களில் குழம்போ கேரட் குழம்போ என்ன வச்சும் எடுக்கலாம். நல்ல குடலை, அதாவது இறப்பையே நன்கு பாதுகாக்கக்கூடியதும் நல்ல வயிற்றுப்புண்ணை இலகுவாக ஆற்றக்கூடியது, இலகுவாக சமிபாட்டை ஏற்படுத்தக்கூடிய உண்டு. மற்றது கூட நாங்கள் இப்போ நிறைய ஒரு ஆர்டிஃபிஷியலான ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் சூப் பேக்கெட்ஸ் அதுகளை தவிர்த்து இதில் எப்படி சூப் தயாரிக்கலாம்னு சொல்கிறேன். இந்த செடி முழுக்க சேகரித்து சின்ன சின்னனாக கட் பண்ணி இலைகள் காய்கள் எல்லாத்தோடையும் சேர்த்து கட் பண்ணி நிழலில் உலர்த்த வேணும். நீங்கள் வெயிலில் உலர்த்தினீங்கன்னா நிறைய வேதிய சத்துக்கள் அழிஞ்சிடும். நில என்னடா இதில் வந்து உயிர்ச்சத்து சி இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, பீட்டா கரோட்டினாய்ட்ஸ் இருக்குது, கல்சியம் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, எல்லா உயிர்ச்சத்துக்களும் கனிமங்களும் நிறைய இந்த செடி முழுக்க இருக்குது காய்களோடு சேர்த்து. அதை நல்லா சின்ன சின்னனாக வெட்டி நல்லா உலர்த்தி எடுத்து வச்சுக்கொண்டு நீங்கள் என்னது அதே மாதிரி கேரட் வெள்ளைப்பூடு அதுகளையும் சின்னனாக வெட்டி மோரில் அவிச்சு அதையும் வத்தலாக வச்சு கொள்ளணும். இதையும் பொடிச்சு வச்சு இரவல் நுறவலாக பொடிச்சு வச்சு கொள்ளணும். கொஞ்சம் மரக்கறி நூடுல்ஸில் கொஞ்சம் நீங்கள் அதை பொடியாக சேர்த்து கொள்ளலாம். மற்றது கொஞ்சம் சீரகம் மிளகு பவுடர் கொஞ்சம் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து பொடிச்சு ஒரு இதில் போட்டு வச்சு கொள்ளணும். நீங்கள் ஒரு அதில் ஒரு 1/2 தேக்கரண்டிக்கு 1 டம்ளர் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு தண்ணி கொதிச்சு கொண்டு வரைக்கும் இந்த எல்லாம் சேர்த்த பவுடர் இந்த இரவல் நுறவலாக்கின பொடியில் சுப் பொடியில் 1/2 தேக்கரண்டி போட்டிங்களா நல்ல ஒரு கூழ்மமான ஒரு நல்ல கன்சிஸ்டன்சியோடு அந்த சுப் வரும். அதை எடுத்து குடிக்கேக்கில் கொஞ்சம் தேசிக்காய் புளியை பிழிஞ்சு விட்டுட்டு எடுத்தீங்களாலே உடலை பலப்படுத்தக்கூடியதும் நோய் எதிர்ப்பு ஆற்றலை கூட்டக்கூடியதுமான மிளகு தக்காளி சுப்பையும் நீங்கள் தயாரித்து கொள்ளலாம். அவை சாதாரணமாக இந்த செடியை உங்களோட வீட்டு தோட்டங்களில் வச்சு பயிரிட்டு இதை வந்து உங்களுடைய நாளாந்த உணவிலேயோ அல்லது உணவு மூலம் எடுக்கலாம், அல்லது இந்த செடியை எடுத்து நல்லா குடிநீர் பண்ணி போட்டு அந்த குடிநீரால் வாயை கொப்பளிச்சிங்களா கூட வாயில் ஏற்படுற துர்நாற்றம் வாய்ப்புண்ணங்களை ஆற்ற தன்மை இருக்கும். அந்த குடிநீரையே 30-60 மில்லிலிட்டர் உள்ளுக்கு குடிச்சிங்களா
வயிற்று புண்ண ஆற்ற தன்மையும் இந்த மிளகு தக்காளி செடிக்கு உண்டு. நன்றி, வணக்கம்.